ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து முருங்கை கீரை ஆம்லெட் தான். இந்த ஆம்லெட் உடலுக்கு எந்த அளவு ஆரோக்கியமானது, விட்டமின் சி கால்சியம் வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்ன டேஸ்ட்டில் இது வந்து கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். முருங்கைக்கீரை 2 இணக்கு, கருவேப்பிலை 2 இணக்கு. எதுக்காக இது ரெண்டும் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முருங்கைக்கீரையிலையும் கருவேப்பிலையும் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி பாஸ்பரஸ், கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. முட்டை பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எலும்புகளுக்கு ஆரோக்கியமானது. இன்னும் நிறைய சத்துக்கள், ஆரோக்கியம் நிறைந்த சத்துக்கள் முட்டையில் இருக்குது. அதே மாதிரி சீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய் துருவல் இதெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருப்பாங்க, நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லது. இது கூட கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கலவை தான் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு ஸ்மூத்தான ஆரோக்கியமான ஒரு ஆம்லெட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. நான் வந்து 2 முட்டை வந்து இதுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஸோ இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். உங்களுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு 3 வயசுலேருந்தே இதை வந்து நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கூலுக்கு கொடுத்து வர இருந்தாலும் கொடுத்து வரலாம். ஸோ அந்த அளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமானது. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இலைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு, வெங்காயம் வந்து நறுக்கி வச்சாச்சு, தேங்காய் ஆல்ரெடி நம்ம துருவி வச்சாச்சு. இதே தான் நம்ம வந்து இப்போ 1 பை 1 எப்படி செய்கிறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதில் முருங்கைக்கீரையை மட்டும் தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்க போகிறோம். எனக்கு குவான்டிட்டி கம்மின்றதுனால நான் அம்மியில் அரைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. அட் த சேம் டைம் நம்ம இன்னொரு சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயும் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். என்னோடய பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லெண்ணெய். இதில் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அது பொன்னிறமாக வரும்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரையை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து வதக்குறோம். ஸோ அது வதக்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும் இல்லையா. நல்லா வதங்குற வரைக்கும் இதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வதக்கியாச்சு. ஸோ ஓகே, போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு சைடு நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம். ஸோ 2 முட்டையுமே கட் பண்ணி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிற போகிறோம். ஸோ 1st முட்டை ஓகே, 2nd அதையும் வந்து நமக்கு ஊற்றியாச்சு. இது கூட ஃபஸ்ட்டு எதை சேர்த்து கலக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அம்மியில் அரைச்சி வச்சோம் இல்லையா. ஸோ அந்த அரைப்பு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கலவையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக ஒரு ஆம்லெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த அளவுக்கு மிருதுவாக இருக்கும். ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்குறோன்னா, தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. என்னடா இது ஆம்லெட்டில் இவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருக்கோமே, டேஸ்ட் இல்லாமல் போயிருமோ இல்லை டேஸ்ட்டு மாறிடுமோ அப்படின்லாம் கவலைப்படாதேன்னா, அருமையான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தோசைக்கல்லை மட்டும் பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெய் வந்து சிறிதளவு விட்டுட்டு, நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் 2 ஆம்லெட்டை வந்து நான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஊற்றி 1 சைடு வந்து வேக விடுறோம். ஸோ அது நல்லா வேகட்டும், வெந்து முடிக்கவும் இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். எப்பயும் போல தான் நம்ம இந்த ஆம்லெட் ஊற்றுற ஸ்டைல். ஆம்லெட் ஊற்றி முடிக்கவும் நீங்கள் வந்து இதை பரிமாறுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம ரெண்டுமே வந்து ஊற்றியாச்சு, 2 ஆம்லெட்டும் நமக்கு கிடச்சாச்சு. இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட்டு நான் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஆம்லெட் அப்படின்றதுக்காக நான் இப்படி வந்து கடிச்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து இதை எப்பயும் போல் சாப்பிட்லாம், இல்லைனா ரோல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ உள்ளே இந்த ஜாம் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணி கூட இதை வந்து நீங்கள் கடிக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு தேவையான, உடலுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியமான சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு இந்த ஆம்லெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கால்சியம், விட்டமின் சி, எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ஆம்லெட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனல்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம்.
நம்ம சேனலில் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.